வணக்கம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏப்ரல் 14, 2024 முதல் ஏப்ரல் 13, 2025 வரை அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த ஆண்டாக உள்ளது. இந்த வருடத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு. முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு சென்று சஞ்சரிக்கப் போகிறார். 9இல் குரு இருக்கும் போது உச்சபட்ச வளர்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சனி மிக வலுவாக ராசிக்கு 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சனி 3, 6, 11 போன்ற இடங்களில் அமோகமான வளர்ச்சிகளை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 6இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். மிக வலிமை வாய்ந்த நவக்கிரகங்களிலேயே குரு சனி 2 கிரகநிலைகளும் 9இல் மற்றும் 6இல் சஞ்சரிப்பது யோகங்கள் நிறைந்த ஆண்டாக கருதப்படுகிறது. மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படியுள்ளது என்பதை சற்று சுருக்கமாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரைக்கும் கிரகநிலைகளில் பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கருதப்படுகிறது. அதிலும் குறிப்பாக தமிழ் புத்தாண்டு துவங்கிய ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து 18 நாட்களுக்கு பிறகு மிகவும் வலுவாக சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் நவக்கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் நுழைகிறார். மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் சௌகரியங்களையும் செல்வ செழிப்புகளையும் திடீர் அதிர்ஷ்டயோகங்களையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் குருபகவான் நுழைவது நீங்கள் எதிர்பாராத பல நல்ல செல்வ செழிப்புகளை நேர்வழியில் கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவருடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக சில தடைகள் வந்தாலும் கூட அவருடைய சுபபார்வை மிகவும் வலுவாக பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது. குருபகவான் கன்னிராசி, விருச்சிகம் ராசி, மகரம் ராசி போன்ற 3 இடங்களை தன்னுடைய சுபபார்வையால் பார்வையிடுகிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுபபார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல்வேறு விஷயங்களில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் விலகும். பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளது என்பதை முழு சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் உறுதி செய்கிறார். இந்த தமிழ் வருடம் 2024 சித்திரை மாதம் துவங்கிய 18ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபம் ராசியில் அமரக்கூடிய குரு இந்த தமிழ் வருடம் முழுவதுமே ரிஷபம் ராசியில் தான் பயணித்துக் கொண்டிருக்க போகிறார். எனவே எதிர்பாராத நல்லபல சந்தர்ப்பங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே நேரத்தில் வக்ரகதியிலும் குரு வலுவிழந்து சஞ்சரிப்பார். அந்த காலகட்டங்களில் சிறு சிறு மாறுதல்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அந்த நேரங்களில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல சிரமங்களை விளக்கி நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆயுள்காரகனாக கர்மகாரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிகவும் வலுவாக தன்னுடைய சொந்த ராசியான கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த தமிழ் வருடம் முழுவதுமே அவர் தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பார். எனவே நீங்கள் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள், தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. அவர் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்பினாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமங்கள் ஏற்படாது. நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையில் அமர்ந்துள்ளார். அதிலும் குறிப்பாக கும்பம் ராசியில் அமர்ந்திருக்கும் போது குன்று குன்றாய் நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவான். இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அதிகபட்ச வளர்ச்சிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உள்ளது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார். சர்ப்பகிரகங்களாக சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை பொறுத்தமட்டில் நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக கருதப்படுகிறது. இந்த 2 கிரகநிலைகளுமே இந்த வருடம் முழுவதுமே தங்களுடைய சஞ்சார அமைப்பில் எந்தவிதமான மாறுதல்களையும் செய்யவில்லை. ராகு குருவிற்கு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனம் ராசியிலும், கேது புதனின் ஆட்சி வீடு மற்றும் உச்ச வீடாக இருக்கக்கூடிய கன்னிராசியிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ராகுகேதுக்கள் தங்களுக்கு சம பலம் பொருந்திய 2 கிரகநிலைகளின் வீட்டில் அமர்ந்திருப்பது என்பது பல்வேறு வகைகளில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக விலகுகிறது என்பது மட்டுமில்லாமல் தமிழ் வருடம் துவங்கிய சில மாதங்களிலேயே தங்களுடைய சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் ராகு மற்றும் கேது கடந்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைவதால் ராகு மற்றும் கேதுவின் வீரிய தன்மைகள் என்பது குறையும். எனவே ராகுகேதுக்களால் சிக்கல்கள் ஏற்பட்டு இருந்தால் அவைகள் கண்டிப்பாக இனி குறைவதற்கான யோகங்கள் இந்த தமிழ் வருடம் முழுவதுமே நிறைந்து கிடைக்கப் போகிறது. ஏனெனில் இந்த தமிழ் வருடத்தில் ராகுகேதுக்களின் பயிற்சி இல்லை. இந்த வருடத்திற்கு பிறகு ராகுகேதுக்களின் பயிற்சியானது நடைபெறுகிறது.
எனவே பல அற்புதமான மாறுதல்களை நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதிலும் குறிப்பாக அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக மாற்றுவதற்கான யோகங்களை மிகவலுவாக கொடுக்கின்றன. ஏனெனில் சனி பகவான் ஆட்சிபலமும் சுக்கிர பகவானின் வீட்டில் குருபகவான் இருப்பது மிக அற்புதமான அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல், இந்த வருடம் துவங்கும் போது உச்சத்தில் சூரியன், சுக்கிரன் மற்றும் சந்திரன் என மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கருதப்படுகிறது. வருடத்தின் துவக்கத்தில் மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த நன்மைகள் வருடம் முழுவதும் நீண்டு கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. சந்திரனை பொறுத்தமட்டில் வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருப்பார். அதற்கு பிறகு 12 ராசிகளிலும் மாறி மாறி பயணித்துக் கொண்டிருப்பார். சில நேரங்களில் நன்மைகள் அபரிவிதமாகவும் சில நேரங்களில் சிரமங்களை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சந்திரனின் அமைப்பு தெளிவாக உறுதி செய்கிறது. பொதுவாக இந்த வருடத்தில் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் அதீத கவனத்துடன் இருப்பது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் மற்றும் தேவையில்லாத செயல்களில் ஈடுபட வேண்டாம். மிக முக்கியமாக நல்ல காரியங்களில் ஈடுபடும் போது சந்திராஷ்டம தினங்களில் அவற்றை செயல்படுத்த முயற்சி செய்ய வேண்டாம். சந்திரன் அஷ்டமத்தை தவிர மற்ற காலகட்டங்களில் பல நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் தான் கண்டிப்பாக இந்த வருடம் முழுவதும் பயணித்துக் கொண்டிருப்பார். மேலும் நவகிரகங்களுக்கெல்லாம் தளபதியாக சேனாதிபதியாக மங்களக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் அமைப்பை பொறுத்தமட்டில் மிக வலுவாக பல்வேறு இடங்களில் மாறி பயணிக்கப் போகிறார். பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் இந்த தமிழ் புத்தாண்டில் செவ்வாயின் உச்சம் என்பது இல்லை. என்றாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு பல்வேறு வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. எனவே திட்டமிட்ட பணிகள், புதிதாக வீடு, நிலம், சொத்து, பொன் பொருள், வண்டி வாகனங்கள், ஆடை ஆபரணங்கள் போன்றவற்றை வாங்குவது போன்ற மேலும் பல சுப நிகழ்வுகள் போன்றவை அபரிவிதமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டில் மிகவும் அதீதமாக உண்டு. பெரும்பாலும் வருடத்தின் முற்பகுதியில் சுக்கிரமங்கல யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. என்றாலும் பிற்பகுதியில் அதீதமாக கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது. எனவே பல்வேறு விதமான விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு. உருமங்கல யோகம், குருசுக்கிர யோகம் என பல யோகங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது. சுக்கிரன் மிகவலுவாக உச்சம் பெற்று இந்த வருட துவக்கத்தில் சஞ்சரித்தாலும் 12 ராசிகளிலும் மாறி மாறி பயணிக்கப் போகிறார். எனவே திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக காத்திருக்கிறது. புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைகிறது. புதன் இந்த தமிழ் வருடம் துவங்கிய முதல் 3 நாட்களில் வக்ரம் நிவர்த்தி பெற்று வலுப்பெறுகிறார். எனவே அதற்கு பிறகு சுபத்துவ பாதையில் வலுவாக பயணிக்கப் போகிறார். கல்விகாரராக, புத்திகாரராக, வித்தைக்காரராக இருக்கக்கூடிய புதன் சுபத்துவ பாதையில் திரும்பி இருப்பது திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். முதன்மை கிரகமாக ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வருட துவக்கத்தில் உச்சம் பெற்றும் பிறகு 12 ராசிகளிலும் மாறி மாறி பயணிக்கப் போகின்ற இந்த வருடத்தில் சூரியன் சாதகமற்று இருக்கக்கூடிய தருணங்களில் சற்று கவனம் தேவை. அலட்சியத்துடன் செயல்பட்டால் உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள், அலைச்சல்கள், தேவையில்லாத விரயங்கள் போன்றவற்றை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. எனவே இவற்றை தவிர்க்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக அலட்சியங்களை தவிர்த்து விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஆண்டாகவும் உள்ளது என்பதை சூரியன் உறுதி செய்கிறார். இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் அபரிவிதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் தான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக வருடத்தின் துவக்கத்தில் சூரியன், சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய 3 கிரகநிலைகள் உச்சம் பெற்றும் பிறகு இந்த வருடத்தின் மத்திம பகுதியில் புதன் உச்சம் பெறுகிறார். இந்த 4 கிரகநிலைகளின் உச்சம் நிறைந்த ஆண்டான இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக பல்வேறு விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடைகளை விளக்கி நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அருமையான தமிழ் புத்தாண்டாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவாக உறுதி செய்கின்றன. இந்த மாதிரியாக கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கின்ற போது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் மிகவலுவாக பெருங்கொண்ட சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு 9 இடமான பாக்கியஸ்தானத்தில் இந்த வருடம் துவங்கிய 18 நாட்களுக்கு பிறகு வலுவாக அமர்ந்து பயணிக்கப் போகிறார். எனவே உங்களை பொறுத்தவரைக்கும் அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றிகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு கருதப்படுகிறது. எந்த காரியத்தை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றை கணக்கச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் நிறைவேற்றுவதற்கான யோகங்களை அள்ளிக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குருவின் சுபபார்வை ஜென்மராசிக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது. மேலும் 3, 5 ஆகிய இடங்களையும் வலுப்படுத்துகிறது.
குருவினுடைய பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பது அனைத்து விதமான காரியங்களிலும் ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி அனைத்தையும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களாக மாற்றக்கூடிய வகையில் முன்னேற்ற வளர்ச்சிகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும். குடும்ப வருமானங்கள் பன்மடங்காக கூடிய யோகங்கள் உண்டு. கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். உடல் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் வெற்றிகள் கிடைக்கும். திருமணம், குழந்தை பாக்கியம், வளைகாப்பு, காதுகுத்து, புதுமனை புகுதல் என பல அடுக்கடுக்கான மங்களகரமான நிகழ்வுகளை இந்த ஆண்டில் சந்திக்கலாம். மேலும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல விசேஷ தருணங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உத்தியோகம் ரீதியாகவும் அதிகபட்ச வாய்ப்புகளை தேடித் தருகிறார் 9 சஞ்சரிக்கக்கூடிய குரு மற்றும் 6 சஞ்சரிக்கக்கூடிய சனி. உத்தியோகம் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் புதிய வேலைவாய்ப்புகள், நிரந்தர வேலைவாய்ப்புகள், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் என அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆண்டாக கருதப்படுகிறது. தொழில்துறை, வியாபார துறையில் அசூர வளர்ச்சிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு. மத்திய மாநில அரசின் சலுகைகள் உள்பட பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு. மிகப்பெரிய அளவில் லாபங்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த வருடத்தில் உங்களுக்கு உருவாகிறது. மற்றவர்களிடம் வேலை பார்த்து வந்த நிலை மாறி மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் வளர்ச்சிகள், தசா புத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் கிடைக்கும். ராகு 7 இருப்பதால் எதிர்பார்ப்புகள் சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. கேது ஜென்மராசியில் அமர்ந்திருந்தாலும் கூட அவருடைய சஞ்சார நிலை பாதிக்கு மேல் முடிந்துவிட்டதால் அவருடைய வீரியம் என்பது குறைகிறது. எனவே எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான அச்சங்கள் முற்றிலும் விலகுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வருடத்தின் துவக்கத்தில் மிக வலுவாக சனியுடன் செவ்வாய் இணைந்திருந்தாலும் பின்னர் பல்வேறு இடங்களில் மாறி மாறி சஞ்சரிக்கிறார் மங்களக்காரராகிய செவ்வாய். எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான நல்லபல மாறுதல்கள் உண்டு. அதிலும் குறிப்பாக விவசாயம் சார்ந்த பணிகளை திட்டமிட்டபடி சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. சுக்கிரன் மிக வலுவாக 7 உச்சம் பெற்றிருக்கிறார். மேலும் பல்வேறு இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார். சுக்கிரனின் அமைப்பு இந்த வருடம் முழுவதும் நன்மைகளை அள்ளி கொடுக்கிறது. கலைத்துறை, அரசியல் துறையில் அதிகபட்ச வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதை தெளிவாக உறுதி செய்கிறார். மற்ற ராசிக்காரர்களை விட கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு யோகங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக அமைகிறது. ஏனெனில் 9 குருவும் 7 சுக்கிரன் உச்சம் பெற்றும் இருக்கிறார். பிறகு சுக்கிரமங்கல யோகம், குருமங்கல யோகம் என பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்து கிடைப்பதால் வாழ்க்கையில் பல்வேறு வகைகளில் மகிழ்ச்சிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது. இந்த வருடம் துவங்கிய 3 நாட்களில் புதன் வக்ரம் நிவர்த்தி பெற்று சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்க இருக்கிறது. சுக்கிரன், சூரியன் என அனைத்து கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிப்பதால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு. சூரியனின் அமைப்பால் அதிகாரமும் ஆளுமையும் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும். சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் சற்று கவனம் தேவை. மற்ற காலகட்டங்களில் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும். மேலும் இந்த வருட காலகட்டத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று 2 நெய்த்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை.